எதிர்பார்க்க முடியுமா? மீன் இல்லைன்னவனுக்கு பொன்னும் வெள்ளியும் ஐயோ ஏசப்பா கூட்டுது. பேதுரு பிடிச்சிட்டு இருப்பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன சொன்னார், ஆழத்தில் போய் தள்ளி கொண்டு வலைய போடு. என்னமோ அவருக்கு பேதுருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஆழத்தில் எத்தனை முறை ராத்திரி போட்டிருப்பான். பேதுருக்கிட்ட எனக்கு பிடிச்சது, ஐயா ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்கள் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு உங்க தேவ மனுஷன் சொல்றாரு, நாடுகளுக்கு நான் ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டி நான் நாடுகளுக்கு அள்ளி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவன் சொல்லிட்டான், என் மூளைக்கு தெரியும் மீன் இல்லை, என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது மீன் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க, சரி போட்டுதான் பார்த்தா போச்சு, என்னத்தை லூஸ் பண்ண போறேன். அப்படி போட்டான் பாருங்க, அம்மா அந்த கடலில் மீன் இல்லை தான், இவர் வாயில் சொன்னார் பாருங்க, அப்போவே ஒரு 10 லட்சம் மீன் போட்டுடுச்சு குட்டி. தாமுய ஆண்டவர் வார்த்தை, ஒரு போட்டு இல்லை ரெண்டு போட்டும் ஃபுல்லு. பார்த்தான், பார்த்த உடனே நம்மலாம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம், எசையான்னு போய் விழுந்திருப்போம்ல. அவன் என்னை விட்டு போயிடையான்றான், என்னை விட்டு விலகிடு, டிபார்ட் ஃப்ரம் மீ, என்கிட்ட வராதிங்க. ஏண்டானா, நான் ஒரு பாவியான மனுஷன். ஏண்டானா, அவன் உள்ளம் குற்ற உணர்வுல கஷ்டப்படுது. ஐயோ இந்த மிரக்கலுக்கு நான் தகுதியா, இந்த மிரக்கலுக்கு நான் தகுதியா? ஜீவானந்தம்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார், எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, மறிச்சிட்டார். ஜீவானந்தம் அண்ணன், அவர் சும்மா சாதாரண ஒரு டீச்சரு, ஏழை, ஆஸ்துமா வாங்கும், எப்போ பார்த்தாலும் இழுப்பு நோய். சரி, இயேசு அவரை சந்தித்தார், அவரை அழைச்சிட்டார், மலேசியா போனார். மலேசியாவில் கூட்டத்துக்கு பயங்கர விளம்பரம், கத்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவரோட ஊழியம் செய்திருக்கிறேன் சில வேலைகளில். நானும் அவரும் ஒரு முறை ஈரோடுக்கு போனோம், பகலில் நான் டீச்சிங்கு, அவர் ஈவினிங் காஸ்பல் ஒர்க்கு. போய் ஜெபம் பண்ணுறோம், ஆயிரக்கணக்கான மக்கள், அவருக்கு ஒரு கியூ எனக்கு ஒரு கியூ. அவர் கையை வைக்கிறதெல்லாம் பிசாசு ஆடுது, நான் கையை வச்சா எல்லாம் ஆடுது. நான் பார்க்குறேன், எனக்கு இந்த பிசாசு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையே, என்னடானா ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷன் மேலே வச்ச அபிஷேகம் இந்த மண்டலத்திலேயே இருக்குடா, அதனால் எலி கையை வச்சா கூட உள்ள. கத்தர் ஒருத்தனை கனம் பண்ண அம்மாடி. அவர் மலேசியாவுக்கு போயிருக்காரு, மலேசியாவுக்கு போனால் பக்கத்தில் எதிரில் ஒரு 20-25 வீல் சேர், வீல் சேரில் நடக்க முடியாதவங்க. இப்போல்லாம் வீல் சேரு டீசெண்ட் ஆகிடுச்சு, அப்போல்லாம் சுத்தமாக கால் இல்லாதவன் தான் வருவான் வீல் சேரில். அவங்க சொன்னாங்களா, எல்லாரும் வந்திருக்கிறாங்க சார், நீங்கள் ஜெபம் பண்ணால் சுகமாயிடும். இவர் இது வரைக்கும் ஒரு வீல் சேரையும் எழுப்புனதில்லை. இவர், எஸ்அப்பா நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்ட்டு பாட்டு பாட ஏதோ ஒன்று தொடங்கியிருக்கிறாரு. தொடங்கின உடனே திடீர்னு அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 25 வீல் சேரில் இருந்தால் அவ்வளோ பேரும் ஓடி இருக்கிறான், இப்படி 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 இப்படின்னு ஓடுறானா. இவருக்கு ஜீவானந்த என்கிட்ட நேராக சொன்னார், தம்பி நான் எனக்கு ஒன்றும் புரியல தம்பி, பைத்தியக்கார மாதிரி, ஐயோ ஆண்டவர் என்ன படா படா தலைமையில் அடிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ என்னையா என்னையா பயன்படுத்துறீங்க என்னையா அப்படின்னு கத்தி அழுதன் தம்பி, எல்லாம் ஓடிடுச்சு தம்பின்னு. கத்தர் அந்த குற்ற உணர்வு மனுஷனுக்குள்ள இருக்கு, என்னையா என்ன போயா பயன்படுத்த போறாரு, ஐயோ நான் ஒரு பாவியான மனுஷன், ஐயோ என் லைஃபே வொஸ்ட், எத்தனை முறை ஆண்டவரை ஏமாத்தி இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, என்னை விட்டு போயிடும்னா. அவர் சொன்னார், நீ பாவியான மனுஷன் தானே, உனக்கு தாண்டா நான் வேணும், ஐ ஆம் எ ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் த பாவத்தில் விழுந்தவனை தான் நான் தூக்கி எடுத்து அவனை கழுவி அவனை பயன்படுத்துறேன் பாரு, அதான் என் சாமர்த்தியம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், ரெண்டு போட்டு இல்லை
ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, ஊழியம் என்பது நீ செய்வதல்ல, என் வாயின் வார்த்தை உன் வாயில் வரும் பொழுது அது அற்புதங்களை செய்கிறது. என் வார்த்தையை நீ கேட்டு காலை வைக்கும் போது யோர்தான் பிளக்கிறது. ஒரு ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னத்தை சொல்ல வரேன்னா, ஒரு தைரியத்தை சொல்ல வரேன். அநாத பெண்ணை, தாய் தகப்பன் இல்லாதவளை, சிறை கைதியாய் போனவள், கிரீடம் தலையில கிரீடம், 127 நாட்டு ரட்சகராய் மாறினா, இன்னைக்கும் அந்த அநாத பெண்ணை தான் நம்ம பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டுக்கிறோம். இந்த மூணு நாளும் பேதுரு பாவினா அவனை, பவுலை யாருன்னு நினச்சிங்க? பவுல் சொன்னான், நான் தூஷிக்கிறவன், வாயை திறந்தாலே தூஷிப்பேன், அருவறுப்பாக பேசுவேன், தூஷிக்கிறவன் எல்லாரையும் நெகட்டிவ், துன்பப்படுத்துகிறவன், எனக்கு சேடிஸ்ட் மாதிரி கிறிஸ்தவங்களை அடித்தாதான் எனக்கு தெம்பாக இருக்கும், துன்பப்படுத்துகிறவன், ஒடுக்கினவன், கொடுமைக்காரன். அப்படி இருந்தும் எதிர்காலத்தில் என்னால் இயேசுவை விசுவாசிக்க போகிறவர்களுக்கு என்ன ஒரு முன்மாதிரியா, இந்த கொடுமைக்காரனை நான் உலகம் முழுவதும் அப்போஸ்தலன் பவுலாக மாற்ற முடியுமானால் உன்னை ஏன் நான் மாற்ற முடியாது? இதை காட்டுவதற்காக என்னை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்தார் அப்படின்னு பவுல் சொன்னார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பாவியான பொண்ணு, அநாத ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரு. இங்க ஒரு அருவறுப்பு, நான் பாவி, அவனை பயன்படுத்தினாரு. இன்ன கொடுமைக்காரன், துன்பப்படுத்துறவன், அவனை, இவங்க தாங்க பைபிள்ல ஹீரோ, பைபிள் ஹீரோ பூரா இந்த மாதிரி ஜீரோ தாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்களும் நானும் 1000 மடங்கு பெட்டரு. யாராவது கிறிஸ்தவங்களை அடிச்சிருக்கிறீங்களா? கொலை பண்ணிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுன்னு சொன்னதுனால அடிச்சு ஜெயிலில் போய் போட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க யாராவது. வீடு வீடா போய் கிறிஸ்தவனை கட்டிப்பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கிறீங்களா? அந்த பவுல் அகில உலகத்துக்கும் ஒரு அப்போஸ்தலனாக அற்புத அடையாளம். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 3/2 பங்கை எழுத வச்சா கர்த்தர் உங்களை எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? ஆண்டவர் சொல்றார், நீ யாருன்னு நான் உனக்கு காட்டினேன், இனி நான் உனக்குள் யார் என்பதை காட்டப் போகிறேன்.